எங்க வீட்டுக்கும் நம்ம தவீது படிக்கும் 2.5 கிலோமீட்டர் இருக்கு. அஞ்சு வேலை இந்த அளவுக்கு அங்க போக முடியல. பக்கத்துல உள்ள பள்ளிக்கு போனோம்னா அவங்க கத்தம் பாத்தியா எல்லாத்துக்கும் வரிசையா போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இமாமுக்கு பின்னாடி தொழுகிறதுக்கு மனசு இல்ல. வீட்லயே அஞ்சு வேலை தொழுதுட்டு இருக்கோம். இது தொழுவலாமா தொழுவ கூடாதா, அதுக்கு மட்டும் பாக்கும். அதாவது தௌஹீத் அடிப்படையில குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில செயல்படக்கூடிய பள்ளிவாசல் பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. ஆனால் அருகில வேற பள்ளிவாசல் இருக்கிறது. அவங்க எல்லாம் வந்து இந்த கத்தம் பாத்தியா இதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஐந்து வேளை தொழுது கொள்ளலாமா அந்த மாதிரி நேரத்தில், அல்லது அங்கதான் போய் தொழுகணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, யாரை பின்பற்றி தொழலாம் அதுக்கு மார்க்கத்தில் ஒரு ரூல் இருக்கிறது. எந்த இடத்தை பள்ளி வாசலா கருதலாம் அதுக்கு ஒரு ரூல் மார்க்கத்தில் இருக்கிறது. யாரை பின்பற்றி தொழலாம் என்று சொன்னால், யாரு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கிறார்களோ அவங்களத்தான் இமாமா ஏற்று நம்ம தொழணும். சிறுக்கு வச்சுட்டாங்கன்னு வைங்க, அவங்கள இமாமா நிப்பாட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னாடி தொழுவ கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மாக்கானலில் முஷ்ரிகீன அய்யாமுரு மசாஜித் அல்லா. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களை நிர்வகிக்கிற உரிமை தகுதி இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலை நிர்வகிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி என்று கேட்டா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இடத்துல அவுலியாக்களை பெரியார்களை மகான்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு என்ன தகுதி இல்லைங்கிறான், பள்ளி வாசல நிர்வகிக்கிற தகுதி இல்லைங்கிறான். பள்ளிவாசல் நிர்வாகம் நீங்க நினைச்சுக்க கூடாது, பெரிய செலவுலாம் பண்ணணும்ல, பள்ளிவாசல் கட்டிடம் கட்டுறது, ஃபேன் போடுறது, லைட் போடுறது, அதுதான் நிர்வாகம் நினைச்சிட கூடாது. அதனால நம்ம காலத்தில், அந்த காலத்தில் பள்ளி வாசல் என்ன, கீழே மண்ணு மேல தட்டு பந்தல், இதுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலைலாம் கிடையாது, இதுக்கு ஃபேன் போடுற வேலையெல்லாம் கிடையாது. இருட்டில் தான் தொழுதுட்டு போயிருவாங்க, விளக்கு கூட அங்கே கிடையாது. அப்ப அங்க பள்ளிவாசல நிர்வாகங்கிற தொழுக மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் பள்ளிவாசல நிர்வகிக்கிறதுனா கூட வேற வேற வேலைகள்லாம் இருக்கிறது. அந்த காலத்தில் பள்ளிவாசல என்ன, ரசூல்லாவுடைய மஸ்ஜித் நபி எப்படி இருந்துச்சு, மழை பெஞ்சா ஈரமா போயிடும், களிமண்ல சஜிதா செய்வார்கள், மழை பெய்ந்து விடுமையானால் சஜிதா செய்யும் பொழுது நெற்றி எல்லாம் சேரும் சகதியும் ஒட்டிக்கொள்ளும், அவ்வளவு ஓட்ட உட அலசலாக போடப்பட்ட ஒரு பந்தல் தான் அவங்க பள்ளிக்கு மேற்கூரையாக இருந்தது. அப்ப அந்த பள்ளியில என்ன நிர்வாகம் பண்றதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. நிர்வாகம்னா தொழுகைதான். அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் இருக்கு, இந்த காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வேற அர்த்தம் செய்வாங்க. சொன்ன காலத்துக்கு போயிடணும். ரசூல் ஸல்லா இந்த குர்ஆன் எந்த காலத்தில் இறங்குனுச்சோ அந்த காலத்தில் பள்ளி வாசல் என்பது ஒரு தட்டு பந்தலும் மண் தரையும் தான். அப்ப அதுல வந்து நிர்வகிக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம், தொழுக நடத்த கூடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்ப யாரை வந்து தொழுக நடத்துறதுக்கு தகுதி இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டானோ அவர் இமாமா நின்று தொழுதால் அது தொழுகை இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறும். அல்லாஹ் வந்து யாரை வைக்க கூடாதுங்கிறானோ அவரை நீங்க வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவரை இமாமா வைக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான், நீ வைக்க சொன்ன நான் வைக்க தான் செய்வேன். அதனால வந்து 27 மடங்கு நன்மை அதையெல்லாம் நம்ம கணக்கில் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப என்ன இருக்குன்னு, இவருக்கு பின்னாடி தொழுகிறது செல்லுமா, இணை கற்பித்தால் அவர் மஸ்ஜிதை நிர்வகிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான், அவர் நிர்வகிக்கலாம்னு நான் முடிவெடுத்த என்ன அர்த்தம், தொழுகை என்பது நிர்வாகம் தானது, ஒரு நேரத்தை நிர்ணயிச்சு ஒரு பாங்கு சொல்லி காம சொல்லி தொழு நிர்வாகமா இல்லையா. அப்ப அவரிடத்துல நிர்வாகத்தை ஒப்படைச்சு தொழுதா நம்ம என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினால் ஆயிரும். அப்ப இமாம் சரியா இருந்தா தான் ஒரு ஆளை பின்பற்றி தொழணும், இமாம் சரியா இல்லையா தனித்தனியா தான் தொழ வேண்டும். நமக்குள்ள ஒரு 4 பேர் சேர்ந்து கொண்டு தொழுது கொள்ளலாமே தவிர அவரை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, பள்ளிவாசல் என்ன, எல்லாம் பள்ளிவாசல் ஆயிருமா, ரெண்டு மனாரா வச்சுட்டா பள்ளிவாசல் ஆயிருமா, ரசூல்லா பள்ளிக்கு மனாரா இல்லையா, அன்னைக்கு இன்னைக்குதான் மனாரா கட்டிருக்காங்க, பெரிய பெரிய மனாராக்களை கட்டிருக்காங்க, அன்னைக்கு ரசூல்லாவுடைய பள்ளிக்கு என்ன இல்ல, மனாரா கிடையாது. தௌஹீத் மர்க்கசுகள்ல முக்காவாசி மர்க்கசு எப்படி இருக்குதோ அதை விட மோசமா தான் எதிர்ந்துச்சு, ரசூல்லாவுடைய பள்ளிவாசல் இருந்தது. அப்ப பள்ளிவாசல் என்ன, மனாரா இருந்தா பள்ளிவாசலா, கிடையாது. பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு இலக்கணத்தை திருக்குறள்ல சொல்லி காட்டுகிறான். 9வது அத்தியாயத்தில் 106, 107, 108, 109 வசனத்தை படித்துக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுல அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். சூரத்து தௌபாவுல நீங்கள் வந்து அந்த 108 வசனத்தை படித்தால் அதுல உங்களுக்கு சில உண்மைகள் வழங்க என்ன வழங்கும்னு கேட்டா, அதாவது வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் லிராரன், கெட்ட நோக்கத்திலே பள்ளி வாசலை கட்டி இருக்கிறார்களே அவர்கள், ஒரு ஆளை பத்தி அல்லாஹ் எச்சரிக்கிறான், கெட்ட நோக்கத்திலே பள்ளி வாசலை கட்டி இருக்கிறார்கள்,
அப்புறமேல என்ன செய்யறாங்க, அல்லாவை நிராகரிப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள். தஃப்ரீக்கம் பைனல் மூமினின், மூமின்களை பிரித்து வேதப்படுத்தி பார்ப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள். ஓ இரு சாதன் லிமன் ஹாரப் அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யாரை களமிறங்குகிறார்களோ அவங்களுக்கு புகலிடம் அடைக்கலம் தருவதற்காக வேண்டி, புகலிடம் தருவதற்காக வேண்டி பள்ளிவாசல் கட்டி இருக்கிறார்களே, அந்த பள்ளியில லா தகும் ஃபீஹி அபதா, ஒரு போதும் நபியை நீ தொழக்கூடாது. அல்ல பள்ளிவாசல் மஸ்ஜிதுங்க பேரை சொல்லிவிட்டு சொல்றான், இப்படியான ஒரு பள்ளிவாசல் இருக்குமையானால் லா தகும் ஃபீஹி அபதா, ஒரு போதும் அதுல நீ நின்று வணங்க கூடாது. ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வளியோமின், தக்வா அடிப்படையில் இறையச்சத்தின் அடிப்படையில் எந்த பள்ளி நிறுவப்பட்டிருக்கிறதோ அஹக்கு அன் தக்கும ஃபீஹி, அந்த பள்ளி தான் நீ தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அப்ப பள்ளி மாசல் உடனே பள்ளி நினைச்சிட கூடாது. ஒரு பள்ளியில உட்கார்ந்துகிட்டு அல்லாவை கூப்பிடுறதுக்கு பதிலா யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூழுது ஓதுறான், நபிய நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும்ங்கிறான், நீங்க தான் ரிசுக்கு தரணும்னு சொல்றான். அல்லாவுடைய இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் செத்து போன மத்த அவுளியாக்கள் நிவனா பட்டம் சுட்டி கொண்டவர்களையும் அழைக்கக்கூடிய விதமாக, பிரார்த்திக்கக்கூடிய விதமாக ஒரு பள்ளியில் மூழுது ஓதுனான்னு சொன்னா அது பள்ளியா? பள்ளிக்கு பள்ளின்னு சொல்லி நன்கொடை கொடுக்க கூடாது, பள்ளி வாசல் அங்கீகரிக்க கூடாது, அதுல போய் தொழுகை நடத்தக்கூடாது, அது பள்ளியே இல்ல. அல்லாஹ் மட்டும் வணங்கினாதான் பள்ளி. அண்ணல் மசாஜிதல் இல்லா, பள்ளி வாசல் அத்தனையும் அல்லாவுக்கு சொந்தம். ததுவும் அல்லாஹி அஹதா, அவனோடு யாரையும் அழைக்காதீர்கள், அல்லாஹ் அவனோடு வேற யாரையும் வணங்கி விடக்கூடாது. பள்ளி வாசலுக்கு உரிமையாளன் அல்லாஹ், இவன் அல்லாஹ் உரிமையாளன் இல்லைன்னு முடிவெடுக்கிறானா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பள்ளி இருந்தால் தொழுவாதேன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கட்டளை போடுறான். அது மாத்திரம் இல்லாம ஓ தஃப்ரீக்கம் பைனல் முமினீன், பள்ளி வாசல்னா யார் வேணாலும் தொழுகலாம், போர்டு எழுதி போட்டு இவன் வரலாம் இவன் வரக்கூடாதுங்கிறாங்க. மூமின்களை பிரித்து பள்ளி வாசல்ல பிரிக்கிறான். தௌஹீத் பள்ளியில் நாங்கள் பிரிப்பது கிடையாது, யார் வேணாலும் தொழுதுட்டு போகலாம். பள்ளிக்கு நாங்கள் சொந்தக்காரர் கிடையாது, அல்லாதான் சொந்தக்காரன், நாங்கள் நிர்வாகம் பண்றோம் அவ்வளவுதான். பள்ளி வாசலுடைய உரிமையாளன் யாரு அல்லாங்கிறது ஒத்துக்கொள்ளணும். இவங்க இந்த சுன்னத் ஜமாஅத்துன்னு சொல்லக்கூடியவர்கள் பள்ளி வாசல சொந்த சொத்து மாதிரி நினைத்துக்கொண்டு தொப்பி போடாம வரக்கூடாது, இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, மதுகப்பை பின்பற்றாதவன் வரக்கூடாதுன்னா அப்ப மதுகப்பை பின்பற்றவன் பின்பற்றாதவன் ரெண்டா, அல்லாவுடைய பள்ளியை ரெண்டா பிரிச்சு ஒரு சாராருக்கு சொந்தம் ஒரு சாராருக்கு சொந்தம் இல்லைங்கிறான. அதையே அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். ஓ தஃப்ரீக்கம் பைனல் மூமினின், மூமின்களை பிரித்து பார்க்கிறார்கள் பள்ளி வாசல் விஷயத்துல. பள்ளி வாசல் நீ யாரையும் விரட்டக்கூடாது, யாரையும் தடுக்க கூடாதுன்னு இருக்குது. அப்படி ஒரு போர்டு போட்டிருந்தா என்ன செய்யணும், அந்த மாதிரி பள்ளியை பார்த்தா திரும்பி வந்துருன்னு தொழவே கூடாது. நம்மளை தடுக்க மாட்டான்னு இருந்தா கூட அந்த பள்ளியில் போய் தொழவு கூடாது. அது மாத்திரம் இல்ல, ஒயிரு சாதன் லிமன் ஹாரப் அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு புகலிடம் கொடுக்கறான். பள்ளி வாசல்ல வச்சுக்கிட்டு வரதட்சணை வாங்கி கொடுக்கறாங்க. வரதட்சணைக்கு அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானது தானே, மகர் கூட நல்லா சொல்றான். நீ பொம்பளைட்ட வாங்கன்னு சொன்னாது என்னது, அல்லாஹ்வுக்கு எதிரானது. அல்லாவுக்கு எதிரானவர்களை கூட்டிக் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அஜர்த்து கையினால வரதட்சணை வாங்கி கொடுக்கிறான். எப்படி இதுல வந்து நம்ம தொழ முடியும், இது தொழு தகுதியான பள்ளியா? அப்ப உங்களுக்கு அருகில் நல்ல பள்ளி இல்லை, சரியான பள்ளி இல்லை என்று சொன்னால் வீட்டிலே தொழுது கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரையிலிருந்து கீழே விழுந்து கால் அப்படியே முறுக்கி கொண்டது, பிசைகிருச்சுமா சுலுக்கிருச்சுமாங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. அப்ப குனிய முடியல, நிமிர முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்ப ஒரு மாச காலம் ஒரு தட்டு பந்தல் மாதிரி போட்டு மேலே உட்காந்துட்டாங்க. ஒரு மாச காலமும் பள்ளிவாசல் வரவே இல்லை, அவங்க பக்கத்துலாம் பள்ளிவாசல் ஏறலை. அப்ப வீட்டில் என்னஞ்சாங்க, அவங்க ஏமாத்தா தொழுது கொண்டாருங்கிற செய்தி புகாரி உள்பட பல நூல்களில் பதிவாயிருக்கிறது. அதனால முடியலையா, அதுக்கே ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க போது சிறுக்கு வைக்கிற பள்ளி தான் இருக்குன்னு சொன்னா விட்டுப்பிட்டு வீட்டில் சொல்லுவோங்க என்ற அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. ஏழு சொன்னா சிற்கான இமாமை பின்பற்றி சிற்கு நடக்கக்கூடிய பள்ளியில் தொழுவதை தவிர்த்து விட்டு வீட்டில் தொழுவது பல மடங்கு சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.